எதுக்கு உடனே வர சொன்ன? நம்ம கல்யாணத்தை பத்தி உடனே ஒரு முடிவெடுத்தாகணும். அவசரப்படாத, இன்னைக்கும் நாளைக்கும் நான் எதிர்பார்க்கறது என் கைக்கு வந்துடும். நீங்க எதிர்பார்க்கறது உங்க கைக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி நான் இன்னொருத்த கைக்கு போய் சேர்ந்துருவேன். என்ன சொல்ற? ஆமா, நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம். என்ன திடீர்னு இப்படி ஒரு குண்டத்துக்கு போடுற? ஆமாங்க, எனக்கு இன்னைக்குதான் தெரியும். எங்க அப்பா ஏற்கனவே இன்னொருத்தரை பார்த்து எல்லாமே முடிவு பண்ணி வச்சிருக்காரு. இனி யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல. இப்பயே நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாச்சும் ஓடி போயிடலாம். கூலி வேலை செஞ்சாவும் நான் உன்னை காப்பாத்துறேன். நல்லா காப்பாத்து, யார் வேணாம்டா. ஓடக்காரா ஓடக்காரா, துடுப்ப கொஞ்சம் தாடா, நான் ஒருக்கணிச்சு படுத்திருந்தா உடச்சு கொடு சோடா. டேய், உழவு பார்க்க வந்தவனாடா நீ? நல்லா பாத்துருக்கடா. என்ன உயரம் கொஞ்சம் கம்மியா பாத்துருக்க? ஆமா, ஓடி போற முடிய வழிச்செலவு பணம் வச்சிருக்கியா? அட, கழுத்துல கால கிடக்குற நம்பி ஊரை விட்டு ஓட முடியுமா? அத உரைச்சு பார்த்தா தானே தெரியும் கவரிங்கா தங்கமாண்டு. அண்ணே, நீங்க எப்படின்னு பச்சி சொல்லிச்சப்பா. அட, நான் உன்னைய பாக்கலாம். ஒண்ணு பதுங்கி பதுங்கி வாரு, இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது நீ பிதுங்கி போய் கிடக்குறண்டு. அண்ணே, தயவு செஞ்சு காட்டி கொடுத்துருங்க. என்ன வச்சு பேசுற நீ? காமிச்சு கொடுக்கறது எனக்கு மாத்திரம் இல்ல, எங்க வம்சத்துல எவனும் கிடையாதுல. அட தம்பி, நீ ஊரை விட்டு ஓடுறது உனக்கு நல்லதோ இல்லையோ, எங்களுக்கு ரொம்ப 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 நல்லது. ஆனா என்ன ஒண்ணு, நீங்க ரெண்டு பேரும் எந்த பக்கம் ஓடினாலும் யார்ட்டையாவது மாட்டிக்குவீங்க. அதனால நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க, இங்கேயே எங்கேயாவது பத்திரமா ஒழிஞ்சுக்கோங்க. நான் என்ன பண்றேன், ஐயாட்ட போய் சீப் எடுத்துக்கிட்டு வழி செலவு பணம் வாங்கிட்டு வந்துடுறேன். உங்க ரெண்டு இடத்துக்கு இங்கே தலையை கட்டிடுறேன்டா. வண்டியில் ஏற்றி ஊரில் தாண்டி இறக்கி விட்டுறேன், எங்கேயா ஓடி போயிருங்க. அந்த பயலை அங்கேயே வெட்டி கொள்ள வேண்டியதானே? அவனை வெட்டி கொண்டு நமக்கு என்ன பிரயோஜனம்? அவனை உசுரோட வச்சு ஒரு சின்ன விளையாட்டு விளையாடணும். என்ன சொல்ற? பொண்ணோட விஷயத்த அவ அப்பன் காது வரையும் கொண்டு சேர்த்தோம்னு வச்சுக்கோங்க. பிரச்சனை கார் ஓட்டுறவனுக்கு மாத்திரம் இல்ல, கார் மையத்துக்கும் சேர்த்துட்டேன். பொண்ணுடைய அப்பன் யாரு? இந்த பய பண்ண துரோகத்துக்கு இவனை உயிரோட வச்சு கொளுத்தி இருக்கணும். எனக்கு பொறுமையா இருங்க. என்ன பொறுமையா இருக்கிறது? விடுஞ்சா என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம். எந்த மூஞ்சோட மாப்பிள்ளை விட்டு போய் பார்ப்பேன்? என் கௌரவத்தையே குழி தோண்டி பொதிச்சிட்டானையா? இனி அந்த மாப்பிளை இல்ல, வேற எந்த மாப்பிள்ளை என் பொண்ணு கட்டிக்குவான்? ஏதோ சின்ன சிறுசுங்க ஆசைப்பட்டாங்க, அவங்களை சேர்த்து வச்சிடலாமே. யாருக்கு? உன் டிரைவருக்கா? என்ன ஜாதி என்ன குலம் கோத்திரம் தெரியாத உன் டிரைவருக்கு என் பொண்ணு கட்டி வைக்க சொல்றியா? என் சொந்த காரணம் என் ஊர்க்காரணம் என் மூஞ்சல காரி துப்பாயா? கார்மேகம், எத்தனையோ வருஷமா அரசாங்கத்தால தீர்த்து வைக்க முடியாத தண்ணி பிரச்சனை, நீ என் முன்னால கையேந்தி வந்து நின்னுறதுக்காக டேம்ப திறந்து தண்ணி விட்டுனே, அதுக்கு காட்டுற நன்றி கடனா இது? சொல்லு, நன்றி கடனா இது? இப்ப சொல்றேன் கார்மேகம், என் பொண்ணு செத்து போயிட்டு தான் வச்சுக்கிறேன். இப்பவே போறேன், தண்ணி அடைக்க அதனாலதான் என் மகனுக்கு உங்க பொண்ணு கொடுங்கன்னு கேக்குறேன். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்க ஜாதியில உங்க பொண்ணுக்கு பையன் கிடைச்சிருக்கு. யாரு உன் மகன்? இவன் தாயம்மா. இன்னையில இருந்து இவனை மகனா தத்திருத்துக்கிறேன்னு உங்க எல்லாரும் முன்னாடியும் சத்தியம் பண்றேன். நாளைக்கு எனக்கே கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தா கூட இவன் தான் எனக்கு மூத்த மகன். நான் செத்த இவன் தான் கொள்ளி வைக்கணும். இது வெறும் பேச்சில்லை. நாளைக்கு இதுக்கு சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடறேன். இப்ப சொல்லுங்க, என் மகனுக்கு உங்க பொண்ணு தருவீங்களா? கார்மேகம், என் கௌரவத்தை காப்பாத்திட்டியா? வயசுல சின்னவனா இருந்தாலும் குணத்துல ரொம்ப பெரிய மனுஷியா. கௌரவத்தோட வீட்டுக்கு போங்க. இவாமா, முறப்படி வந்து பொண்ணு கேட்கிறேன். நான் கட்ட போற மில்ல வேலை முடிஞ்சதும் உங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம். போயிட்டு வாங்க. அண்ணே. என்ன?
என்னை யாரு என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம உங்க மகனா தத்தெடுத்து உங்களுக்கு கொல்லி போடுற உரிமை எனக்கு கொடுத்துட்டீங்களே. எனக்கு கொல்லி வைக்கிறதுக்கான நீ இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். நீ யாரு, உன்னை யாரு, எதுக்காக இந்த வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பி வச்சிருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் நெருல இருக்கிற ஒருத்தன் நிச்சயமா கெட்டவனா இருக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு திரும்ப வந்து நல்லா தெரியும். சந்தோஷம். வெளிய போக முடியும். நாங்க மட்டும் வாங்கினா மட்டும் நாட்டுல இருக்க டோவ் எல்லாம் அழிஞ்சிரு வாங்கின நினப்பா. டேய், என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு கரண்ட் போகும், திடீர்னு மிஷின் புகஞ்சு பிச்சுக்கிறேன், அப்ப எங்கிட்ட தானே வரணும். இந்த இப்ப கூட தான் ஒரு கவோலி போய் கடந்துட மாட்டேன்னா அங்கனக்குள்ளேயே 10 வட்டிக்கு வாங்கி ஒரு குவாட்டரை முடிஞ்சிட்டு ஒரு குவாட்டரை கொண்டு வர்றேன். அப்ப நாங்க யாரு? வாஷிங் மேன். என்ன மேன்? வாஷிங் மேன். எங்க மூணு தடவை சொல்லு. வாஷிங் மேன், வாஷிங் மேன், வாஷிங் மேன். வெரி குட். ஒரு பீடி குடு. பீடி இருக்கே, தரமாட்டேன். ஏன்? நீ ஜட்டைய பிடிச்சிட்ட அதனாலயா? ஆமா. சரி, உன் கல்யாணம் பட்டு வெட்டி சட்டம் பொண்டாட்டி பட்டு சேலையெல்லாம் என்கிட்ட தானே போட்டிருக்க. ஆமா. அத நாறு நாரா கிழிச்சு துவைக்கும் போது கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லிடுறேன். என்ன சொல்ற? லாரிக்காரன் மேல ஏத்தி இப்படி பிரேக் பிடிக்கலன்னு சொல்றான்ல, அந்த மெத்தேடு எப்படி? இந்த பீடி கட்டி நீ வெச்சுக்கோ. வெரி குட். இப்ப நீ போ. இங்க போய் இவன்ட்ட மாட்டம் பாரு. என்ன? இங்க வா, இங்க வா. இந்த கையை அடிச்சதுல அண்ணனுக்கு பிடிச்சிக்க செடுத்து விடு. அம்மா இல்லடா. ஓ போற, எடு எடு. மரியாதை. அட்டன் தேத்துல ஆப் சாப்பிட்டுருக்கண்டா ஆப். ஆனா வீடு எங்கிட்ட தெரியல. யாராவது வீட்டுல ஒண்டி விழுங்கப்பா, வீட்டுல ஒண்டி விழுங்கடா. வீட்டுக்கு போடா. ஒழுங்கா வீட்டுக்கு போடான்னு சொன்னேன். இப்பதானே என்ன போ சொன்னேன். நான் தான் மரியாதை கொடுத்து போயிட்டு இருக்கேன்ல, அப்புறம் திருப்பி இப்படி சுத்தி வந்து போ சொல்ற? டேய், கூர்க்கானா கூர்க்கா வலை மட்டும் பாருங்கடா, ரொம்ப ஓவரா கிளறாதீங்க. என்னடா சொன்ன? போலீஸ் ஐயா. 15 வருஷமா எஸ்சியா இருக்கிறன்னு கூர்க்கானா சொன்ன? எல்லாரும் ஒரே பிரச்சில தெரியலையா? நானே துவைக்கிறவன், என்னைய கூட்டிட்டு போய் துவைக்க போறீங்களா? ஐயா விட்டுருக்கியா?